ஹாய் கிட்ஸ், நான் வீடியோ பேசுகிறேன். இப்போ நம்ம ஜெத்தி பார்க்க போகிறோன்னா திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். செய் நன்றி அறிதல். திருக்குறள்லையே 106ஆம் குறள்லேருந்து 110ஆம் குறள் வரையும் பார்க்க போகிறோம். 106ஆம் குறள், மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்பு. குற்றம் இல்லாதவரின் உறவை அதுக்கான அர்த்தம் குற்றம் இல்லாதவரின் உறவை மறக்கக்கூடாது. துன்பக் காலத்தில் துணையகர்ந்தவரின் நட்பை விட்டுவிடக்கூடாது. 107ஆம் குறள், எழுமை எழுப்பிறப்பும் உள்ளவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. அதுக்கான அர்த்தம் தம்முடைய துன்பத்தை போக்கியவரின் நட்பை உயர்ந்தவர் தொடர்ந்து அமையும் ஏழு பிறப்புகளில் நினைத்து பார்ப்பார். 108ஆம் குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது நன்றே மறப்பது நன்று. 1 செய்த உதவியை மறப்பது நன்மை தராது, 1 செய்த தீமை அப்போதே மறந்து விடுவது நன்மை தரும். 180ஆம் குறள், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். 108ஆம் குறள், முன்பு நம்மை செய்தவர் பின்பு கொள்வதை போன்ற தீமை செய்தாலும் அத்துன்பம் அவர் செய்த நன்மையை நினைத்த உடனே மறைந்து போகும். 110ஆம் குறள், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை. செய் நன்றி கொன்ற மகளுக்கு எத்தகைய அறத்தை கொடுத்தவர்க்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடையாது. கிட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.